உங்களுடைய கூகுள் பேல ப்ரொஃபைல் போட்டோ சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதனால தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். வேறு ஏதாவது வீடியோ ஒன்றா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூகுள் பேவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் டாப்பில் ரவுண்டு மார்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ப்ரொஃபைல் போட்டோ செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எதுவுமே செட் பண்ணால் உங்களுக்கு எம்டியாக வந்து இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ புதுசாக ஏதாவது ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணுறக்கோ இல்லை இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறக்கோ கீழே செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரவுண்டு மாதிரி இருக்குல்ல அந்த இமேஜ் தெரியும். நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு இமேஜ் தெரியும். செட் பண்ணால் எம்டியாக உங்களுக்கு இருக்கும். இதில் பென்சில் மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா டேக் ஃபோட்டோ சூஸ் ஃப்ரம் ஃபோன் அப்படின்னு இருக்கும். டேக் ஃபோட்டோ கொடுத்து தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ எடுத்து உடனே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃப்ரம் ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வச்சுக்கலாம். சூஸ் ஃப்ரம் ஃபோனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்து அலோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அலோ கொடுத்து வந்துடுங்க. வந்தவுடனே வந்து உங்களோட மொபைல் கேலரி போயிடும். தேவையான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு உங்களுக்கு லோடிங் ஆகும். இந்த ப்ரொஃபைல் ஃபீச்சர் கஸ்வின் அப்டேட்னு சொல்லி மேலே வந்து அந்த ரவுண்டில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிரும். புதுசாக வைக்கிங்கன்னா புதுசாக வந்து அப்டேட் ஆகிரும். இப்போ ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் போய் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் அல்லது அப்டேட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.